I can proudly say that this will be the best movie Allu Arjun has done in his career, and I'm very sure this movie will be hugely accepted in Telugu as well as Tamil, Malayalam, and even in Kannada. In Tamil, in Karnataka, it's being released as a very big movie. So let us all support this wonderful movie where we'll all be proud of being Indians. And as I always wanted to proudly say that we all have family names behind us, Sridhar Lagadapati. But after watching movie, probably I would be saying that my name is Sridhar, I am from India. So I wish this kind of slogan, propagates and gives you the inspiration to feel proud that we are all Indians. So, and once again, thank all of you, especially the media who has assembled and come to support Telugu movie. And we all know we have been Telugu movie, Telugu industry has been very supportive to Tamil movies, especially Gnanavel Rajasar's many movies are big hits, big on par with all the Telugu hits. And very selected movies we are in fact coming and trying to showcase in Tamil. That which and which you have very open heartedly welcomed them and accepted them and gave them the biggest welcome. And we are very, very, very thankful to Tamil industry for accepting all those Telugu movies, Bahubali series, Bhagmati, and few other movies which are. But this movie you will accept as an Indian movie and you'll own it as our movie. And it's definite. It's, I can guarantee you that it'll give you enough entertainment and as well as good memories to take home. And this movie will stay in your hearts and your minds forever. That's what I can guarantee you. So please support this movie, N. Peer Surya and Veed India, and coming this May 4th. And I will, again, I take this opportunity to thank you all and the team behind my movie, starting, big help from Shakti and support I'm getting from Gnanavel Raja and all. The production, post-production done by Vijay Balaji and Pav Vijay and others. Thank you once again and very nice meeting you all. Good day. டப்பிங் படம்னாலும் எங்கேயுமே டப்பிங் படம் மாதிரி தெரியாது, ஸ்ட்ரைட் ஃபிலிம் மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சார் சொன்ன மாதிரி அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன், சில அதாவது கேரக்டருக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அவன் இந்தியாக்காக என்ன வேணால் செய்வான்னு ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு கதை சொல்லிப்பான். லான்ஸ் நாயக் அனுமன் தப்பான ஒரு கேரக்டர், மிலிட்ரியில் எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கோம்னு தெரில. ஆனால் அந்த கேரக்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அவன் வந்து செத்து போனதுக்கப்புறம் எல்லாரும் அழுதாங்க. ஹீரோ சொல்லுவார் ஒரு இடத்துல, இந்த மாதிரி லான்ஸ் நாயக் ஹனுமன் தப்பா பார்டரில் செத்து போயிட்டாருங்கிறதுக்காக எல்லோரும் அழுதாங்க. அதை கேட்டு நானும் அழுதேன். எல்லாரும் ஹனுமன் தப்பா செத்ததுக்கு அழுதாங்க, ஆனால் நான் அந்த இடத்துல இல்லையேன்னு அழுதேன்பான். தட் இஸ் த கேரக்டர், ஹீரோட கேரக்டர். இன்றைக்கி இந்த நம்ம நாட்டில் எதை நம்ம தொலைச்சிருக்கோம், எது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அல்லு அர்ஜுன் சாருடைய அந்த சூர்யா கேரக்டர் சொல்லும். சூர்யாங்கிறது ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், உங்களுக்கு தெரியும். சூர்யாவில் சூரியனில் ஆரம்பித்து ரஜினி சார் படம் தளபதியில் ஒரு பேர்லேருந்து, சூர்யா சார்லேருந்து, ஸோ சூர்யாக்கும் தமிழுக்குமான தொடர்பு நிறைய இருக்குது. ஒரு சூரிய குடும்பம்னு வச்சுங்களேன். ஸோ சூர்யாவோட இந்த எம்பையர் சூர்யா இந்த படமும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். பத்திரிகையாளர்கள் எப்போவுமே எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படத்தை தயவுசு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்க. படம் பார்த்தோன்னே உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்வாங்கன்னு கேட்டு நீ உங்களுடைய சப்போர்ட் வேணும், ஜனங்கள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த படத்தை மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பெரிய லெவல். ராஜீவ் ரவி சார் மலையாளத்தில் மிகப்பெரிய கேமராமேன், அன்னை ரசல் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கேமராமேன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கேமராமேன் இந்த படத்துக்கு கேமராமேனாக பண்ணியிருக்காரு. அண்ட் தென் விஷால் சேகர் மியூசிக், அற்புதமான பாடல்கள். தேசபக்தி, அதாவது ஃபஸ்ட்டு சாங் ஒன்று இருக்கும், அந்த சாங் நீங்கள் கேட்டிங்கனாலே ஒரு நேஷனல் ஸ்பிரிட் இருக்கும். எப்படி வந்தே மாதிரம் ரகுமான் சாருக்கு ஒரு ஆல்பம் அமைஞ்சதோ, டெஃபினெட்லி விஷால் சேகர் சாருக்கு அப்படி ஒரு அபயம். விஜய் இருந்துட்டு தான் நம்ம பேசியிருப்பார். ஸோ விஜய் சம் பர்சனல் ப்ராப்ளம் ஒர்க்குனால அவர் வர முடியல. ஸோ அந்த ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு மதர் சென்டிமெண்ட் சாங், ஒரு ஆறு பாடல்கள் இருக்குது. ஆறு பாட்டும் வெவ்வேறு ஆல்பமாக மிகப்பெரிய ஒரு ஆல்பம். ஸோ விஷால் சார் சார் அப்புறம் பா விஜய் பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒரு ராஜீவன் சார், நான் பழையபடி சொல்லணும்னா ஸ்டுடியோ கிரீனில் எனக்கு அறிமுகமான ராஜீவன் சார், அவர் வந்து பேரில் வந்து ஜீவனோடு இருக்கிறவர். ஸோ அந்த படத்தில் இருக்க எல்லா செட்டுக்கிட்ட ஒரு மிலிட்ரி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும் அது. ஸோ ராஜீவன் சார் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து கோட்டகிரி வெங்கடேஸ்வரம், சேம் பாகுபலி சார் படத்தோட எடிட்டர், மிகப்பெரிய ஒரு எடிட்டர். ஸோ மொத்தமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியனுக்கான சம, அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பாட்டு நல்லாயிருக்கும். வைபவி மர்ச்சன்ட் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, பிரேம் ரக்ஷித் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட்ஸ் வந்து கேட்சா நம்ம இவர் பீட்டர் ஹேட், வெரைட்டி ஃபைட் மாஸ்டர், ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு இருக்கும். ஸோ இந்த படம் மொத்தத்தில் ஒரு என்டர்டெய்னராக அதே சமயத்தில் ஒரு மெசேஜோடு இருக்கும். நம்ம நிறைய மெசேஜ் வருவோம், ஆனால் இந்த படம் மே 4ஆம் தேதி வர ஒரு நல்ல மெசேஜ். உங்களுடைய சப்போர்ட் தேவை, நன்றி. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ் சினிமா இந்த 2 மாதம் ட்ராவல் வந்து ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு, கஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் எல்லா படங்களும் பாதியில் நின்றுச்சு, ரெடியான படங்கள் ரிலீஸ் பண்ண முடியல.
இப்போ சில தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றி விஷால் தலைவர் விஷால் தலைப்பில் அவங்க தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இந்த நேரத்தில் ஒரு தியேட்டருக்காரங்க அவங்களுடைய ஒத்துழைப்பும் விநியோகஸ்தர்களுடைய ஒத்துழைப்பும் ப்ளஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸோட ஒத்துழைப்பும் இருந்தங்காட்டி நிறையா விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராவிலேருந்து, ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நாம் நிறையா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சரி செஞ்சாச்சு, பெரிய விஷயங்கள் இன்னும் எதுவும் கை வைக்கல. அது வந்து நடிகர் சங்கம் தலையிட்டு அந்த விஷயங்கள் நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வியாபாரம் இருக்கிற ஒரு ஹீரோ அங்கே வந்து 15 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க எங்கள் ஆந்திராவில். 100 கோடி அவங்களுக்கு டோட்டலாக வியாபாரம் இருக்குன்னா அப்போ அந்த படத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர்னால் கிராண்டாக அந்த படத்தை எடுக்க முடியுது. அந்த கிராண்ட்னஸ் இருக்குங்காட்டி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹிந்தி டப்பிங் சேட்டலைட் ஆகட்டும், ஒரு தெலுங்கு படத்துக்கு இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஹிந்தி டப்பிங் சேட்டலைட் வந்து 15 கோடி 18 கோடி 20 கோடியை தாண்டி இன்றைக்கி வியாபாரம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னா படம் வந்து கிராண்டாக இருக்கும், நல்லா செலவு பண்ணுவாங்க, நம்ம கண்டென்ட்டை கம்பேர் பண்ணிவிட்டு அங்கே பார்க்குறப்ப நல்ல ரிச்னஸ் இருக்கும் படத்தில். ஸோ இந்த ரீசன்னால தான் தெலுங்கு படங்களுக்கு ஹிந்தி சேட்டலைட் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிற ஒரு ஹீரோக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா சம்பளம் கேட்பார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்காட்டி தான் அந்த 50 கோடியும் வந்து எப்படி கேட்பாங்கன்னா 10 கோடி ரூபா அட்வான்ஸ் கேட்பார். 15 கோடி ரூபா சம்பளம் வாங்குற தெலுங்கு ஹீரோ 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு ஷூட்டிங்கு நடிக்க வருவாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெலுங்கு ஹீரோஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்ஃபியர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. எந்த படம் எடுத்தாலும் லாபத்தில் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியாக சுபிக்ஷமாக இருக்குன்னா என்ன காரணம்னா மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்பவும் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க, ரொம்பவும் ரீசனபிளாக இருக்காங்க, ரொம்பவும் கிரவுண்டடாக இருக்காங்க அவங்களுடைய சார்ஜஸில் அப்படிங்கிறது தான் மெயின் காரணம். மொத்த இண்டஸ்ட்ரியும் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அதே நேரத்தில் இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த இது இல்லை, ரொம்பவும் சுயநலமாக விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 15 பேருக்கான விஷயத்தில் எல்லாருமே ரீசனபிள் இல்லைன்னு சொல்ல வரல, அதில் நிறையா பேர் ரீசனபிளாக இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா போன மீட்டிங்கில் கூட கார்த்தி பேசியிருக்காப்புல நம்ம நிர்ணயம் பண்ணணும் கரெக்டான சம்பளம் என்னங்கிறது, வியாபாரத்தை கரெக்டாக கணக்கிட்டு ஒரு குழு அமைச்சு நம்ம வந்து இந்த ஆர்டிஸ்ட் இந்த சம்பளம் தான் வாங்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கார்த்தி முன்மொழிஞ்சிருக்காப்புல. ஸோ அதை வந்து நான் ப்ரொடியூசர் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அதை வந்து வரவேற்கிறேன். ப்ளஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு 2 படம் ஒர்க் பண்ண ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு எனக்கு 2 லேக்ஸ் கொடுங்க, 3 லேக்ஸ் கொடுங்க பர் டே, 3 லேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி, 2 லேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு ஒரு 10 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஃப்ரேமில் ஒரு படம் எடுக்கணும்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட ஆவரேஜாக மினிமம் 1 லேக் பர் ஹெட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சம்பளங்கள் மட்டும் சொல்கிறேன் நான், அந்த படத்துக்குள்ள செலவு லொக்கேஷன் சார்ஜு மற்ற செலவுகள்லாம் இல்லாமல் வெறும் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நம்ம 10 லிருந்து 15 லட்சம் ரூபா டெய்லியும் வந்து எடுத்து வச்சாதான் ஒரு காம்பினேஷனாக ஒரு படத்தை வந்து ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடத்த முடியுது அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு வந்து விட்ருக்காங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா நம்மளுக்கு 1 லட்சம் கொடுக்கறதுனால தான் இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுதா என்னன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒருத்தர் மட்டும் படத்தை உருவாக்குறது இல்லை, அந்த 10 பேர் ஃப்ரேமில் நின்னால் தான் அது படமாக மாறும். அந்த சூழ்நிலையை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம், நாம் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி கரெக்டான ரூட்டில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வரணும். ஸோ இந்த சூழ்நிலையில் தியேட்டருக்காரங்க விநியோகஸ்தர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிற இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கமும், ஏன்னா விஷால் சார் 2 இடத்துலையும் இருக்காப்புல, அவர்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் எல்லா நாசர் சாருக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாங்குகிற ஷெட்யூல் பேமெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றம் அமைச்சிட்டு இனிஷியலாக எல்லாம் பெரிய அட்வான்ஸ் வாங்கி வட்டியில் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் கஷ்டப்படுற சூழ்நிலையை உருவாக்காமல்
கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாதிரி இன்றைக்கி பாம்பே போனால் கூட தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் வந்து பாம்பே வந்து நல்லா இருக்குன்னு பேசலை, தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு டாபிக் எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எய்தர் இன்னொரு 1 இயருக்குள்ளே இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் கரெக்ட் ஆகணும், இல்லாட்டி நான் ஆல்ரெடி அங்கே ஆஃபீஸ் வாங்கிட்டேன், ஸ்ரீதர் சாருக்கு தெரியும், நான் டாட்டா பை பை சொல்லிட்டு எங்கே வாழ முடியுமோ அங்கே வாழ்க்கையை தேடி ஓடிட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா எங்கே உட்காந்தாலும் இதே கதை தான் கேட்க போகிறோம், இதே படம் தான் எடுக்க போகிறோம். பட் படம் பண்ணி பண்ணி லாஸ் ஆகிறத விட எங்கே வந்து லாபம் வருமோ அங்கே போய் படம் பண்ணுறது பெட்டருங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இந்த 50 நாள் ஸ்ட்ரைக் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருந்துச்சு என் மைண்ட்லேயும். சார், ஞானவேல் சார் எல்லாருமே பேசிட்டாங்க, இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு இதாக தான் இருக்கும். முதல்ல வந்து ஞானவேல் சாருக்கு என்னோட முதல் நன்றி. இந்த ப்ராஜெக்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வந்திருக்காங்க. நான் ஒரு பருத்திவீரனில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வந்துகிட்டே இருக்குது. நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன படமுமே நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்பேன். நான் பண்ணுற அதர் லாங்குவேஜ் மூவி ஒரு தெலுங்கு மூவி தான் எனக்கு ஃபஸ்ட் மூவி. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூவி. அதுலேயும் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஞானவேல் சார் வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 15-16 வருஷம் என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஞானவேல் சாரோட ட்ராவல் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. நன்றி. திரு ஸ்ரீதர் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்துக்குன்னு ஒரு என்ன பாகுபலின்னு நேரடியாக சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல் லாங்குவேஜ் மூவியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிறைய படங்கள் வந்து என்னவாக இருக்குன்னா டப்பிங் படங்களாக எடுக்கப்பட்டு ஸ்ட்ரைட் படங்களாக சென்சார் ஆகப்பட்டிருக்கு. ரியலாக இந்த படம் ஸ்ட்ரைட் படமாக எடுக்கப்பட்டு ஸ்ட்ரைக் மற்ற விஷயங்கள்னால டப்பிங் படமாக அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட அல்லு அர்ஜுன் சார் ஹீரோ, இது தவிர்த்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ் ஆர்டிஸ்ட். ஹீரோயின் வந்து துப்பரிவாளன் ஹீரோயின். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டான விஷயம், கேப்டன் பிரபாகரனுக்கு பிறகு சரத்குமார் சாரை நம்ம வந்து வில்லனாக பார்க்க போகிறோம் இந்த படத்தில். அர்ஜுன் சார், நதியா மேம், இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் கூட என் பேர் சூர்யா என் வீடு இந்தியான்றது வந்து லாங்குவேஜ் அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்தபடியெல்லாம் டைட்டில் மாற்ற வேண்டாம், இது யூனிக்காக ஓவரால் சவுத் இந்தியா பூரா சேம் டைட்டிலாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் ஸ்ரீதர் சாரோட முடிவு. அது ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு மிலிட்ரி படம் அப்படிங்கிறதும் ஒரு சைடு எந்த அளவுக்கு இதோ உண்மையோ, அதை விட இது கம்ப்ளீட்டு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபேமிலி எமோஷனல் விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது. நான் நிறைய படங்கள் தெலுங்கு படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞன் நம்ம அவர் விஜய் பாலாஜி சார், நம்ம தெலுங்கு படங்கள் பார்க்குறது நல்ல மியூசிக் கேட்குறது இது சம்மந்தமாக எதுனாலுமே நான் அவர்கிட்ட கேட்பேன். நான் தெலுங்கு படம் நிறைய விஷயங்கள் சப்போஸ் டைலாக் அது எல்லாமே ஈஸியாக ஸ்பான்டனியஸாக சொல்லிடுவார், எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். நான் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அதர் லாங்குவேஜில் ஒரு படம்னு பண்ணால் இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் பாலாஜி சார் தான் சொன்னது. அது மூலமா தான் நான் இந்த படத்தை நான் பண்ணேன். நிச்சயமாக இது வந்து இந்த மூவி தெலுங்கு தமிழ் டப்பிங் வெர்ஷன் ரெண்டுமே நான் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக இந்த படம் நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த இந்த படத்து மேலே உள்ள நம்பிக்கை இந்த படத்து ரொம்ப 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 நல்ல படமாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.